உணர்வுகளை தொடாத எந்த சொல்லையும் சொல்லாதீங்க, உணர்வுகளை தொடாத எந்த செயலையும் செய்யாதீங்க. நல்ல உணர்வுகளோட ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும், எப்படி சொல்லணும்னு சொல்ற கேட்டுக்கங்க. அவ்வளவு மெச்சூரான ஆளுன்றதை நம்ம யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர்கிட்ட வாண்டடா காட்டினா போதும், எல்லாத்திட்டே அப்படி காமிச்சு ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இதனாலதான் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உணர்வோட பயன்படுத்தணும். இது ஒரு மாபெரும் சைக்காலஜி. இது ஒரு சில வார்த்தைகளுக்கு அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏன் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகும், தேவையில்லாத பிரச்சனைகள் கம்மியாகும், சண்டைகள் கம்மியாகும். அப்ப உணர்வுகளுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. சரணம் அனைவருக்கும் வணக்கம். உணர்வுகளை தொடாத எந்த சொல்லையும் சொல்லாதீங்க, உணர்வுகளை தொடாத எந்த செயலையும் செய்யாதீங்க. உணர்வுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு, வேற லெவல் ஆற்றல் உண்டு. ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுங்க. உணர்வுகள்னா நல்ல உணர்வுகள். நீங்க கெட்ட உணர்வுகளை தொட்டீங்கனாலும் அதுவும் ஆழமா பதிஞ்சிரும், நல்ல உணர்வை தொட்டீங்கனாலும் ஆழமா பதிஞ்சிடும். இதில் பிரச்சனை என்னன்னா, கெட்ட உணர்வுகளை தொடர மாதிரியான வார்த்தைகளோ செயல்களோ சிந்தனையோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது அது வந்து பாதிக்கப்பட்டவங்களை ரொம்ப பாதிப்படைய செய்ய வச்சிடும். அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் பாதிப்படைஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கும் சேர்த்து தான் உண்டு. ஏன்னா அதனால எப்பெல்லாம் உங்களால் அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ, அதை எப்பெல்லாம் நினச்சி பார்க்குறாங்களோ, அப்போல்லாம் அது அந்த பிரபஞ்சத்துக்கு போய் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகளை பல இடங்களில் வாழ்க்கையில் கிரியேட் பண்ணும். இதை வந்து ஏன் உணர்வுகளோட ஒரு நல்ல உணர்வுகளோட ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும், எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ வழக்கம் போல் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, ஹாய் ஹலோ, தூங்கியாச்சா, சாப்பிட்டாச்சா, வாட் டூயிங், இதே மாதிரியான நார்மல் மெசேஜே பார்த்து பார்த்து மக்கள் பழகப்பட்டதுனால சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெசேஜ்லேருந்தே சொல்கிறேன். சாப்பிட்டாச்சா அப்படின்னு போட்டு ஸ்மைலி யூஸ் பண்ணும்போது இன்னும் அந்த கன்வர்சேஷன் இன்னும் கொஞ்சம் பலப்படும். அவங்க உங்களை குழந்தையாக நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லவங்களா இருங்க. அவ்வளோ மெச்சூரான ஆளுன்றதை நம்ம யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர்கிட்ட வாண்டடாக காட்டினா போதும், எல்லாத்துக்கிட்டே அப்படி காமிச்சு ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை எழுதுறீங்க அப்படின்னா, கோ டு கொடைக்கானல் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கோ டு கொடைக்கானல் அப்படின்றது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட உணர்வு இன்னும் இல்லை. ஜஸ்ட் கோ டு கொடைக்கானல் அண்ட் சி எவ்ரி திங் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் என்ன உணர்வு இருக்குது? கோ டு கொடைக்கானல் சி எவ்ரி திங் அப்படின்னா அது ஒரு நார்மலான வார்த்தை தான். இதுவே இது நீங்கள் இப்படி பயன்படுத்தி பாருங்கள், கோ டு chilling and peaceful Kodaikanal to get enjoyed அப்படின் போட்டிங்கன்னா அந்த chilling and peacefulன்ற அந்த வார்த்தை உணர்வு கலந்துருக்கு. அந்த chillingனு படிக்கும் போதே அவங்க ஒரு chilling மூடுக்கு போயிடுவாங்க. peacefulனு படிக்கும் போதே முழுசா பீஸ்ஃபுல்னஸ்க்கு போலனாலும் அந்த சராசரியான மனித வாழ்க்கையிலேருந்து ஒரு கட்டமாவது அடுத்த லெவல் போய் அந்த ஒரு chillingக்கும் peacefulக்கும் அவங்க போவாங்க. இதனால தான் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உணர்வோட பயன்படுத்தணும். இது ஒரு மாபெரும் சைக்காலஜி. இது வந்து மனதை பற்றிய கல்வி, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்பயுமே ஃபாஸ்டரான ரிசல்ட்ஸை பெறணும், ஒரு 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 ஆன்லைனில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை யார்கிட்டையாவது அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிக்கப் லைன்ஸ்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணையோ பையனையோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ இல்லை பாய் பெஸ்டியாவோ கேர்ள் பெஸ்டியாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த பிக்கப் லைன்ஸ் சொல்லுவாங்க. அது பிக்கப் லைன்ஸை யூஸ் பண்ணுன்னு உங்களை சொல்ல வரல, அது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு பிக்கப் லைன் என்னென்னா, ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் ஒன்று சொல்கிறான், ஐ திங்க் சம்திங் இன் யுவர் ஐஸ் அப்படிங்கிறான். உடனே அந்த பொண்ணு செக் பண்ணுது, வாட் இஸ் தட் அப்படின்னா, ஐ திங்க் தட்ஸ் அ ஸ்பார்க் அப்படின்னா அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு லைன் தான், ஏன் அந்த பொண்ணு உடனே சிரிக்குது? ஒன்றரை பக்கம் டயலாக் பேசினாலும் சிரிக்காத பொண்ணுங்க, ஒரே லைனில் ஏன் சிரிக்குது? யோசிச்சு பார்க்கணும்ல. இதெல்லாம் இந்த மென்டாலிட்டியே இந்த ஒரு சில மைண்ட் ரீதியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு சில பேர் லவ் குரு டேட்டிங் குருன்லாம் இருக்காங்க. நம்ம அவங்கள சாடுறது இல்லை, பட் அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் தட் இஸ் த ஸ்பார்க் அப்படின்னோடனே ஒரு பொண்ணு என்ன ஆகுறா அப்படின்னா, அவளுடைய சென்சிட்டிவான இன்னசென்ஸை போய் டச் பண்ணுது அது அந்த வார்த்தை. ஏன் அந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசும்போதே கவனிச்சு பாருங்கள், ஒரு கணவன் மனைவி கிட்டேயோ மனைவி கணவன் கிட்டேயோ தனியாக இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். பால் உணர்வு மட்டும் சொல்லலை, நான் சொல்லக்கூடிய உணர்வுகள் என்பது நல்ல உணர்வுகளையும் தூண்டும், கெட்ட உணர்வுகளையும் தூண்டும், சந்தோஷமான உணர்வுகளையும் தூண்டும். அப்போ வார்த்தைகளுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. யாரையாவது ஒருத்தர் அப்ரோச் பண்ண போகிறீங்க இல்லை யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ண போகிறீங்க, மெயின்டைன் பண்ண போகிறீங்க இல்லை யாருக்கிட்டையாவது இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா, இந்த நீங்கள் வந்து பொண்ணுங்கிட்ட தான் பிக்கப் லைனை யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுங்க. எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறதுனா, உங்களை மறந்துடுங்க, நீங்கள் அவங்களாயிருங்க.
நீங்க அவங்களா ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பாப்பீங்க, அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலன்னு அவங்களுக்காகவே வாழும்போது, நான் சொல்றது வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருங்கன்னு சொல்ல வரல, இருக்க போறதே ஒரு ஷார்ட் பீரியட் தான் அவங்களோட இருக்க போறீங்கன்னா, நல்ல பேர் எடுத்துட்டு போங்க, அவங்க கூட நல்லா இருந்துட்டு போங்க. ஏன் அமைதியா இருக்க உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகும், தேவையில்லாத பிரச்சனைகள் கம்மியாகும், சண்டைகள் கம்மியாகும். அப்போ உணர்வுகளுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. பேசக்கூடிய வார்த்தைகளை உணர்வை கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை இருக்கான்னு பாருங்க. திங்க் பண்ணும்போது உணர்வை கனெக்ட் பண்ணக்கூடிய திங்கிங் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி ஏதாவது டைப் பண்ணும்போதோ எழுதும் போதோ இல்லை யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணும்போது உணர்வை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உணர்வில் இருக்கக்கூடிய மாபெரும் ரகசியம். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.